திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. பிரியமானவர்களே, ஒரு தாய் எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளையை அவள் மறந்து போவதே இல்லை. அவள் மறப்பது சாத்தியமே கிடையாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் மறவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றும்படியாக இந்த நாளிலே பேசுகிறார். ஆம் பிரியமான தேவஜனமே, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் சொந்த குழந்தையே அவள் மறப்பாள் என்றாலும் நான் மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே அவர் பேசுகிறார். அவர் நம்மை மறவாத தேவன், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மளை மறந்து போகாத தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னவைகளை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் எதையுமே மறப்பதில்லை. ஆ பிரியமானவர்களை, ஒரு தாயைப் போல தேற்றுகிற தேவன், ஒரு தாயைப் போல நடத்துகிற தேவன், ஒரு தாயைப் போல விசாரிக்கிற தேவன், ஒரு தாயைப் போல அன்பு செலுத்துகிற தேவன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிற பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் கலங்க வேண்டும்? ஆகவே இந்த நாளிலே நமக்கு ஒரு தாயைப் போல நம்மை தேற்றுவதற்கும், நம்மை ஆற்றுவதற்கும், நம்மை தூக்கி சுமப்பதற்கும், நம்மை தாங்குவதற்கும், நம்மளை வளர்ப்பதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தைரியமாக இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can a woman forget her sucking child that she should not have compassion on the son of her womb? Yeah, they may forget, yet I will not forget thee. Isaiah 49:15.